ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது சம்டைம்ஸ் லோக்கலாகவும் இது கிடைக்குது. நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பீஸை வந்து உங்களுக்கு அமுச்சு விட்டுருவாங்க. சரி, அப்படி வந்ததுன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் PS4 டியூல் ஷாக் 4 வயர்லெஸ் கண்ட்ரோலர். இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 அது மாதிரி இருக்கும். லோக்கல் ஷாப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியே கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2000. அதே மாதிரி இந்த ரெண்டு டியூல் ஷாக் கண்ட்ரோலரும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மி, இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அதிகம். ஸோ சார்ஜ் டைம் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு PS4 கன்சோல்ல கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஆஹா, அப்படியே பாருங்க. ஆனால் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இது வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா இந்த பிரிண்டர்லாம் போயிடும். ஸோ இங்கே இருக்கிற பிரிண்டர்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கு. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கு. பட் ரொம்ப சீனாக இருக்கு. பின் சைட்லாம் பாருங்க, அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியாது. சரி, இப்போ இதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொன்னையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாலிடாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இப்போ ஒரிஜினலோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இவரை செக் பண்ணிவிடுவோம். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐ திங்க் குவாலிட்டியே கம்மியாக இருக்குது. இந்த பெயிண்டிங் இதெல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கே பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். இதோட கலர்ஸ் அது இருக்கிற பட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக மேட்ச் ஆகுது கலர்ஸ் எல்லாமே, இன்க்ளூடிங் இது. பட் நீங்கள் இந்த ஸ்ப்ரிங் டைப் இது பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதில் இருக்கிற இந்த ஸ்ப்ரிங்கும் உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, இதில் இருக்கிற ஸ்ப்ரிங்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் லைட்டாக இருக்குது. ஆனால் பட் நல்லா தான் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் வேறு இருக்குது, 3.5 mm ஜாக் வேறு இருக்குது. பட் இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு தெரியல, செக் பண்ணிவிடுவோம். ஆன் பண்ணால் லைட் எரியுதான்னு பார்ப்போம். வா, லைட் அதே மாதிரி எரியுது, ஒரே மாதிரி இருக்குது, செமையாக பண்ணியிருக்காங்கன்னா. சரி, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிரிண்டடே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஷன் 1. ஸோ இந்த வேர்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் டிசைன்ஸு பின்னாடி. வேர்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், வேர்ஷன் 2 இப்படி இருக்க இந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும். பட் இங்கே வந்து பாருங்கள், கம்பெனியோட நேம் ERC சம்திங் இருக்குது, EAC மாடல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த CUH மேலெலாம் வராது. இங்கே ஏதாவது டிசைன்ஸ் இங்கே மாடல்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா இது 100% டூப்ளிகேட். இதை வச்சு தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பெயிண்ட் பண்ணும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசில் இந்த மாதிரி இருக்காது. ஸோ டூப்ளிகேட்ஸில் தான் வரும். மெயின் திங், இந்த போர்ஷனை வச்சே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது டூப்ளிகேட்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சேம் திங் தான் இது, பாருங்கள் ஒரிஜினல் இருக்கும். நீங்கள் ஏதாவது சப்போஸ் வாங்கினீங்க அப்படின்னா இந்த வீடியோ கூட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஷன் 2, இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஷன் 1. ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரேட் வருது, 1500 சம்திங். நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ண ரொம்ப தக்கியாக இருக்கும், இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலி ஹோல்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். சரி, இதையும் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட்டு, பாருங்கள் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. பக்காவாக அதேமாரி கொடுத்துருக்காங்க, ப்ரிண்ட்டும் பக்காவாக பண்ணியிருக்காங்க இதில். இதுவும் பார்த்தீங்கன்னா இதே கம்பெனி தான், அடுத்த வருஷன் அவங்களதில். அடுத்த வருஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம், EAC சம்திங். ஸோ கம்பெனி நேம் மாதிரி இருக்குது, அதை பிராண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இதில் இல்லை. அண்ட் ப்ளஸ் இதையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், இந்த சீல் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இதில் FC இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், PS4 கன்சோல் இதை கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, பட் ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, இந்த பட்டன்லாம் ரொம்ப லூஸாக இருக்குது, ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சூஸ் பண்ணணும்டா நம்ம இப்போ. சரி, இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் கேம் பிளேலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸ்பைடர்மேன் கேம் ப்ளே பண்ணி பார்த்துடலாமா? பட் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது அழகாக இருக்குது. ஐ மீன் ப்ரெஸ் பண்ணோன்னா டக்குன்னு கீழே வரும். இது பாருங்கள் எப்படி இருக்குது, கொஞ்சம் நீங்கள் ஃபீல் பண்ண தான் தெரியும். சரி, என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான், அதாவது பட்ஜெட்டுக்கு ஓகே, பட் நாட் சூப்பர். சரி, கனெக்ட் ஆகிருக்குல, இப்போ ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ டேரெக்டாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண முடியாது, யூஎஸ்பி வயர் வச்சு தான் பண்ண முடியும். கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம் ஸ்பைடர்மேனுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு.
சவுண்ட் பரவாயில்லையே, நல்லா இருக்கு. வாவ், சூப்பரா தான் இருக்கு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாவே நான் மொக்கையா இருக்கும் நினைச்சேன். நல்லா ஸ்விங்லாம் பக்காவாகுது. சரி, இது டெஸ்டிங்கில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ டூப்ளிகேட்டாக இருந்தாலும் ஒர்க் ஆகுது, பட்ஜெட்டில் இருக்குது. எக்ஸ்ட்ரா கண்ட்ரோலர் வேணும், இது வாங்கிக்கலாம் போல இருக்குது. டெஸ்டிங்கில் இது பாஸ் ஆயிடுச்சு டூப்ளிகேட்டில். ஸோ இவரை டெஸ்ட் பண்ணிவிடுவோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இது வந்து 2000, இதுவும் மார்க்கெட்டில் கிடைக்குது. எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த டூப்ளிகேட் வாங்கி ஏமாறக்கூடாது. அதாவது 5000 ருபீஸ் கொடுத்து வாங்கக்கூடாது. இதோட ஒர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 2000, இது மேபி இன்னும் கம்மியாக கூட ஆகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை செக் பண்ணிடலாம். வேற இடத்துல ஏதோ ஒரு கிரைம் இருக்கு. சூப்பர், இங்கதான் நினைக்கிறேன். ஓகே, வந்துட்டான். ஃபைட் எடிஷன் பார்த்துருவோம். சூப்பரா இருக்கு. எல்லா இதுவும் ஒர்க் ஆகாத பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வாங்கும்போது ஒரிஜினலாக இல்லையான்னு மட்டும் செக் பண்ணி வாங்குங்க. போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். கம்மியாக இருந்தால் வாங்கிக்கோங்க டூப்ளிகேட்ஸு. அதிகமாக காசு கொடுத்து டூப்ளிகேட்ஸை வாங்கிடாதீங்க. சரி, இதான் ஒரிஜினல் ஆக்சுவலி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.